back to our channel Shasmin's recipes இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பீஃப் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பீஃப் வேக வச்சு எடுத்துக்கணும் அதல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் धनिया தூள் 1 டேபிள்ஸ்பூன் pepper 1/2 டேபிள்ஸ்பூன் corn flour 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 முட்டை 1/2 லெமன் ஜூஸ் 1/2 அளவுக்கு உப்பு சேர்த்து மாரினேட் பண்ணி வச்சிரலாம் 15 minutes கப் ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை ஆனது ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேன்ல 3 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அந்த மசாலாவோட வாசனை போனதும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பீஃப் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான பீஃப் சுக்கா ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ